ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சென்னை செல்லக்குட்டி இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான ரெமெடி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கற்பூரவள்ளி தாங்க கற்பூரவள்ளி அப்படின்றது எல்லார் வீட்லேயுமே இருக்கிற செடி தான் ஆனால் இதோடய மூலிகை செடி இது அதோடைய மகத்துவெல்லாம் தெரியாமல் இருக்காங்க இது ரொம்ப 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 நல்லது நெஞ்சு சளிக்கு குழந்தைங்களுக்கு கூட மூக்கில் சளி ஒழுகிறது அப்புறம் சரிமான தன்மை இதுக்கு எல்லாமே இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த செடி வந்து இப்படி தான் இருக்கும் இதோடய இலை தான் நமக்கு வேணும் இந்த இலை வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் இதில் நம்ம எப்படி சாறு எடுக்கலாம் அப்படின்றத பாருங்கள் ஒரு சிட்டிக்கை உப்பு எடுத்துக்கோங்க தூள் அப்போ தூளு உப்பு இருக்கலாம் இல்லை கல் உப்பு இருக்கலாம் அதை எடுத்துட்டு இப்படி நசுக்கி ஒரு மூணு இலையை வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு பச்சிலம் குழந்தைங்களுக்கு அதாவது பிறந்து ஒரு மாதம் குழந்தைங்களுக்குலேருந்து இதை கொடுக்கலாம் ஒரு ஒரு இலை ரெண்டு இலை அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதிலேருந்து சாறு வருது பாருங்கள் அப்படி உப்பு வச்சு நம்ம கையில் பிசையும் பொழுது சார் வரும் அந்த காலத்து ஆளுங்களாம் நல்லா ரஃப்பாக இருப்பாங்க நம்மளோட அவங்களோட கையில் நல்லா ரஃப்பாக இருக்கும் ரெண்டு திருகு திருகுனாங்களாம் சார் வந்துடும் ஆனால் பெகின்னர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் இருக்குமான்னு தெரியல இதுக்கு நான் வேறு ஒரு மெத்தடும் சொல்லிக் கொடுக்குறேன் இப்போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணை உப்பு வச்சு பண்ணும்போது நம்ம கையில் இருக்கிற சூட்டுனாலையும் அந்த உப்புனாலேயும் உங்களுக்கு வந்து சாறு சீக்கிரமாக இறங்கிடும் இப்போ இது நமக்கு தேவை கிடையாது இந்த சாறு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம குடுப்பாட்டி விட்டுட்டோம்னா அது வந்து குழந்தைங்களோட நெஞ்சு சளியெல்லாம் போக்கிடும் மூக்கில் பச்சை தண்ணியாட்டை ஒழுகிட்டே இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சரியாயிடும் இப்போ இது வேறு ஒரு மெத்தடு உங்களுக்கு அந்த மாதிரி பசஞ்சு எடுக்க தெரியல கையில் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு தோசைக்கல்ல எண்ணெயெல்லாம் எதுவும் போட தேவையில்ல வெறுமனே சூடு பண்ணாவே போதும் தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிவிட்டு நமக்கு எத்தனை லீஃப் வேணுமோ அத்தனை லீஃப் அதில் வச்சுக்கலாம் முன்னையும் பின்னையும் நீங்கள் இப்படி திருப்பி விட்டுக்கோங்க சுடாது உங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லை எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை தோசை கரண்டி வச்சு நம்ம எடுத்துக்கலாம் தோசை கரண்டி வச்சு கூட நம்ம திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி தோசை கரண்டியில் நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கையில் வச்சு ஹேண்டில் பண்ணுறேன் இந்த மாதிரி வலை வலை நான் இடம் அந்த இலை ஒரு மாதிரி ஸ்டிஃபாக இல்லாமல் ஒரு மாதிரி வந்து வளவலன் ஆகிடும் அந்த பதம் கரெக்டான பதம் நீங்கள் வச்சு தீச்சிடக்கூடாது லைட்டாக வளவலன் ஆகிடுச்சு அப்படின்னோடனே நம்ம அதை எடுத்து பாலாடையில் நம்ம இந்த மாதிரி சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே என்ன ஆகிடும் உங்களுக்கு நல்லா அதில் இருக்க சாரெல்லாம் இறங்கிடும் இதில் வந்து இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நல்லா கொடுக்கலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது ரொம்ப ரொம்ப நல்லது சளிக்கு பச்சை தண்ணி மாதிரி மூக்கில் ஒழுகிட்டே இருக்குது பாப்பாக்கு அப்படின்றவங்க நல்ல முறையில் இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இல்லை கட்டியாக இருக்குது நெஞ்சு சளி ரொம்ப போகவே இல்லை அப்படின்னு சொன்னாலும் இதை ஒரு மூணு நாளைக்கு நம்ம காலையில சாயந்தரமும் கொடுக்கலாம் கொடுத்தீங்கன்னா அந்த பாப்பாவுக்கு இருக்கிற சளி எல்லாமே லூஸ் மோஷன் வழியாக வந்துடும் இல்லை வாமிட்டிங் வழியாக வந்துடும் அறுத்துட்டு ரொம்ப ரொம்ப எஃபெக்டான ஒரு மூலிகை இலை இது எல்லார் வீட்லேயுமே கட்டாயமாக வைக்கணும் ஈஸியாகவும் வளரக்கூடியது ஒடிச்சு வச்சாவே வேறு பிடிச்சி வளர்ந்துடும் இது வந்து சரிமான தன்மைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைக்கு சரிக்காமல் பால் குடிச்சிட்டு மந்தப்படுற குழந்தைங்க கூட இருக்காங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் இது நல்லா தேன் கலந்து கொடுக்கலாம் இதோட சாறு கூட தேன் கலந்து கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு நல்லா பசி எடுக்கும் சளி எல்லாம் போயிடும் நல்லா மூச்சு சுவாசம் எல்லாமே வந்து க்ளீனாக்கி விட்டுடும் நல்லா மூச்சு மூச்சியெல்லாம் ஃப்ரீயாக விடும் குழந்தை அழுகையை நிறுத்திட்டு பசிக்கு நல்லா பால் குடிக்கும் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சது எங்களோட சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி